பால்ல குளிக்கிறான் பன்னீர்ல குளிக்கிறான் நான் பணத்திலேயே குளிக்கிறேன்டா பணம் பாதாள வரைக்கும் பயன்னு சொல்லுவாங்க ஆனா உன் இடுப்புல ரெண்டு கட்டு ரோட் பாஞ்சிருக்கு எடா வழிய இவ்வளவு நேரம் பணத்துக்குள்ள இருந்தீங்க என் இடுப்புல பணம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் டேய் நான் எங்க அம்மா கர்ப்பத்தில் இருக்கும் போதே இந்தியாவில எத்தனை முடிச்சவைக்கு இருக்கான்னு எண்ணிட்டுதான்டா பிறந்த எடா இப்போ உங்க எல்லாருக்கும் சொல்றேன் இனிமே இந்த வீட்டுல பணம் என்றவனுக்கு இடுப்புல வேட்டி இருக்க கூடாது உடம்புல சட்டை இருக்க கூடாது ஒத்த கோமரத்தோட என்னனு எண்ணி முடிஞ்ச உடனே கூலி வாங்கிட்டு போங்கடா நாய்களா ஏண்டா ஏன் வேட்டி ஊருவறேன் ஏன் கலாட பண்றீங்க ஐயா கலாட பண்ணல ஐயா உன் சம்சாரத்தை குழந்தை பார்த்தையா என்ன சொல்ற நிஜமா வாடா சொல்றேன் எங்க பார்த்த பொள்ளாச்சி சந்தையிலங்க பிறந்தது பொட்ட புள்ளியாமுங்க புள்ள பேர் கூட அமுதா அமுதான் கூட்டாங்க பொள்ளாச்சி பள்ளிக்கூடத்தை சேர்த்திருக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சாம் சொல்றதுல உண்மையா ஐயா நான் கோயில்ல கூட போய் சொல்லிருவேன் உங்கள்ட்ட போய் சொல்லிட்டு உயிரோட போக முடியுமாங்க ஆ இந்த கலெக்ஷன் பிரவுனே வெச்சுக்க சொல்ல ஐயோ அந்த நாய்க்கு பணத்துக்கு பேப்பர் வித்தியாசம் தெரியாதுங்க எங்க போறீங்க குழந்தை பாக்க ஆளுங்க வேண்டாம் வேண்டாம் தனியா போலாம் போற வழியில சாமி போ ஊர் இருக்குங்க பரவாயில்லை இந்த கிளாஸ் மூணாம் வகுப்பு டி பிரிவு ஐயா இந்த கிளாஸ் இருக்க புள்ளைங்க எல்லாம் கிரவுண்ட்ல விளையாடுறாங்க ஐயா சரி நீ போ வாளவாடி ரூட்ல ஓடுற 9 நம்பர் 10 நம்பர் 11 நம்பர் பஸ் எல்லாம் உங்களுக்கு தானே ஆமா ஒரு நாளைக்கு அந்த பஸ் எல்லாம் ஓடுனா என்ன கலெக்ஷன் பண்ணு 40000 இந்த இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு நாளைக்கு அந்த ரூட்ல உன் பஸ் எதுவுமே ஓட கூடாது பஸ் மட்டும் இல்ல காலி டயர் கூட ஓட கூடாது குழந்தைங்களா எல்லாரும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்களா ஐயோ இன்னைக்கு இந்த ரூட்ல பஸ் வரவே வராது எவனோ என்னமோ பண்ணிவிட்டான் அதனால ஐயாவோட கார் லைனா நிக்குது பாரு யார் யார் எந்த ஊருக்கு போகணுமோ கொண்டு போய் விடுவாங்க போயிருங்க போங்க வாழவாடி போற பேபிஸ் மட்டும் இதுல இருங்க வாங்க போங்க அவங்க ஊர்ல கொண்டு போய் டிராப் பண்ணுங்க போமாங்க ஏமா நீ ஜீப்ல வரல நான் நடந்தே போயிடுறேன் நோ ப்ராப்ளம் அடேங்க அப்பா உங்க பொண்ணு எனக்கு இங்கிலீஷ் அள்ளி வீசுது இத்தனை பேர் ஜீப்ல வராங்க நீ மட்டும் ஏமா நடந்து போற எங்க அம்மா யார்கிட்டயும் எதுக்காகவும் நிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் வரல இப்ப ஜீப்ல ஏறி வந்திரு உங்க அம்மா கேட்டா பஸ்ல தான் ஏறி வந்தேன்னு போய் சொல்லிரு வாசிக்கு தகுந்த மாதிரி பேசுங்க இனிமே அப்படியே பேசுறங்க இங்க பாரு நீ வரலன்னா இவங்க எல்லாம் ஜீப் விட்டு இறங்கிடுவாங்க என்ன அப்படிதானே ஆமா 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 உன்னால இவங்க எல்லாம் அவ்வளவு தூரம் நடக்கணுமா என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டாம் நான் வரேன்
கொஞ்சம் சாப்பிடுமா? வேண்டாம். பரவாயில்ல குடிமா. பரவாயில்ல குடி. ஐயங்க என்னது டீல சக்கரிய இல்ல? ஏய் எவனா கடையில யாரா உள்ள சாங்கானு போடுறா லைட்டானு போடுறா? இதுல யாருக்குடா ஸ்டாங்கு யாருக்குடா லைட்? எனக்கு சாங்கா போடுற இவனுக்கு லைட்டா குடுறான். சாங்க லைட்டு மேல என்னடா கேட்ட? டீ கேட்டுங்க. எப்படா கேட்ட? சாங்க ஒண்ணு குடுறான் லைட்டா குடுறான். படா நீ எவ்வளவுடா? 1.5 ரூபா. நீ குடுக்கற 1.5 ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவை டாப் போட்டு கூப்பிடுவேன்? அப்படியே கூட பழக்கமாய் போச்சுங்க. என்னடா பழக்கம்? எங்க கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டே கலெக்டர்னு கூப்பிடு, இன்ஸ்பெக்டர் போயிட்டே இன்ஸ்பெக்டர்னு கூப்பிடு, மந்திரி போயிட்டே மந்திரின்னு கூப்பிடுறியாடா? நாயே இது டீ கடைன்னு காட்டி பரவாயில்ல, கசாப்பு கடையில போய் எனக்கு தலைய போடுறா அவனுக்கு ரெண்டு காலை போடுறான்னா என்னடா ஆவீங்க? முண்ட மாத்தாண்டா போவீங்க? நாயங்களா இனிமே நாட்டுல எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு பழகுங்கடா. என்ன வாழைப்பழம் வேணும்னா எப்படி கேட்ட? வாழைப்பழம் கொடுங்க சாருங்க. கத்திரிக்காய் வேணும்னா கத்திரிக்காய் கொடுங்க சாருங்க. இட்லி வேணும்னா இட்லி கொடுங்க சாருங்க. கொண்டாட்டிய கூட என்ன வேணும்னா கூப்பிடணும். போகிறா என்ன மகளா? அவனை பாத்துறேன். சரி வாணி. இங்க யாருக்காச்சும் வேணுமா? அம்மையார் ஏன் இப்படி இருக்காங்க? ஐயோ சரி நீ காசு கொடுங்க. போ காலல மாவு ஆயி போச்சு. சரி 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 அண்ணா இத கொஞ்சம் தூக்கு. இரு 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 தூக்கி விடுற. விடுவா பாட்டி, என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு கேட்டு வர என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அட பாப்பா, எம்ஜிஆரே என்ன கண்ணால முச்சுக்கறனாரு, நான் தே வேண்டாம்ட்டேன். உனக்கு நீ எவ்வளவு கொடுத்தாளோ. போ பஸ் வந்து நிக்குது, மொத்த கூட்டம் இங்க தான் வரப்போகுது. டீ போட்டு ரெடி ஆயிக்க. பஸ்க்குள்ள பாத்தியா? ஒண்ணும் தெரியலையே. அப்புறம் என்னாச்சு சொல்ற? அந்த ஜட போட்ட பொண்ணுக்கு பின்னால ஒருத்தன் பம்பராம் பாரு. அம்மா நீ வாடி போய் டீ சாப்பிடலாம். ஐயோ எனக்கு வேண்டாம், நீ போய் சாப்பிடு. சரி இந்த நான் போய் சாப்பிடுறேன். அவ யாருன்னு தெரியுதா? தெரியலையே. அட என்னப்பா, 250 ரூபாய்க்கு நம்ம கடையில கடன் வச்சுட்டு ஓடினானே அந்த கேடிவன். அவனா இது? கடன் வாங்கும் போது முடிவு இருந்தது, திருப்பி கேட்டு வாங்கணும்னு மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கான். 250 ரூபாய் கடனுக்கே இவன் மொட்டை போட்டிருக்கானே. இதுவே 2500 ரூபாய் கடனா இருந்தா திருப்பதிக்கே மொட்டை போட்டு திருப்பதிக்கு நாமத்தையும் போட்டிருப்பான். ஒரு டீ கொடுங்க. என்னங்க டீ மட்டும் தானா? வட போண்டாலா வேண்டாமா? ஒண்ணு வேண்டாம். ஒரு டீ குடிக்குமா? இவ்வளவு பெரிய பஸ்ல இருந்து இறங்கி வந்தீங்க, பாவ காசுல போட்டிருக்கேன். அங்க பாரு. வாய பொத்தி தூக்கிட்டு போய் கண்ணெல்லாம் கட்டிட்டு தென்னன் தோப்புல மொத்த துணிய உருவி உருவிட்டு அதே உடம்போட தென்னை மரத்துல ஏற சொல்லலாம். ஏற சொல்லி அங்கிருந்து ரெண்டு தேங்காய் புடிங்க போட சொல்லலாம். அப்பதாப்பா இவனுக்கு எல்லாம் புத்தி வரும். சிந்தாமணி, நீ அந்த டீ கடைக்காரங்கிட்ட ஏதாவது கலெக்ட் பண்ணியா? இல்லையே. ஏன் உன்னை வாய் பொத்தி தூக்கிட்டு போய் தென்னை மரத்துல கட்டி வச்சு மொத்த துணி உருவி இன்னும் என்னென்னவோ பண்ண போறாங்களாப்பா? அந்த மொட்டை பையில போய் புடிச்சிட்டு வந்துடுமா? இப்ப வேண்டாம். அவன் கூட பொண்டாட்டி குழந்தைங்களை வந்திருக்காங்க நினைக்கிறேன், நாளைக்கு தனியா வரும்போது பிடிச்சுக்கலாம். யார் யார் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. பாடு பீ
என்ன கடை வச்சிருக்க? டீ கடை. இது என்ன பழம்? பலாப்பழம். கிண்டல் பண்றியா நீ? என்ன கிண்டல் பண்றியா? அட வாழைப்பழம்யா. டேய் தெரியலடா, அப்புறம் நான் கேக்குறேன். இந்த பழத்தை என்னால தூங்க முடியல. எங்க வாயை காட்டு. இந்த வாயை வச்சிட்டு நீ எல்லாம் வாழைப்பழம் சாப்பிட ஆசைப்படலாமா? அப்ப நான் வாழைப்பழம் நீங்க எப்படி? பழனிக்கு போ. பழம் சாப்பிடணும் ஆசையா இருந்தா அங்க பழத்தை பஞ்சாமிரதமா கரைச்சு வச்சிருப்பாங்க. இந்த வாய்க்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பஞ்சாமிரதம். வாங்கி ஒரு கையில ஊத்தி ஒரு நக்கு நக்கிட்டு போடா. அப்ப என்ன பண்றது? போட்டாங்க. இந்தாடா நீ தின்றா. டேய் இங்க வாடா. உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன். இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது. டேய் தேஞ்சு போன 50 பைசா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு குவெஸ்டின் பண்ற. போடா ராஸ்கல். யோ உங்க கடை டீ நல்லா இருக்குமா? ஏன் நல்லா இருக்காதுன்னு எந்த பண்ணாடையா சொன்னானா? ஜிடி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி? அவர் ஃபார்முலா கடை இது. அவர் ஒரு பழத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு. எங்க கடை டீ இருக்கே ஏகப்பட்ட டேஸ்ட். ஒரு டீ எடுத்து ஒரு வா குடிச்சா டீ மாதிரி இருக்கும், அடுத்த வா குடிச்சா காபி மாதிரி இருக்கும், இன்னொரு வா குடிச்சா ஓவல் கொக்கோ மாதிரி இருக்கு. உங்களுக்கு எத்தனை டீ வேணும்? ரெண்டு. மாஸ்டர் டூ டீ ஆர்டர். கேள்விப்பட்டிருக்கியா? அவர் இந்த ரோட்ல போகும்போது கம்பல்சரியா நிறுத்தி ரெண்டு கப் டீ சாப்பிட்டு தான் போவாரு. டேஸ்ட் கன்ஃபார்ம். இங்க வா. சம்பந்தம் இல்லீங்க. வேலைக்கார பையன், மாவாட்டுவே தண்ணி எடுத்துப்ப அவ்வளவுதாருங்க. ஓனர் இவர் தாங்க. கந்தசாமி இவ்வளவு கேட்டுட்டு இருக்கேன், மர மாதிரி நின்னுட்டு இருக்க. ஒண்ணு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உன்னை காப்பாத்துச்சு. என்ன ஒரு வழி பண்ணிருப்பேன். இதுக்கு தான் சொல்றது, பாலை வாங்கணும்னா அதுல பூச்சி மருந்து அடிச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? பூச்சி மருந்தா? ஆமா. அத பால்ல கலக்குறதா? பால்ல. ஓ அது வயல்ல கலக்குறதா? இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க? கந்தசாமி என்னப்பா அங்க பாரு. தூக்கிட்டு போய் மொத்த துணியை உருவி பெண்ட் எடுத்திருப்பேன். காசு இருக்கிறது 50 ரூபாய் தானே. இப்ப இத வச்சுக்கோங்க, மீதி அப்புறமா கொடுத்துறேன். எப்படி தர மீதி? இப்பதானே வேலைக்கு சேர்ந்திருக்கேன். மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறேன்? 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அப்ப இந்த 450 ரூபாயில எப்படி குடும்பத்தை நடத்துவேன்? ஊர்ல நம்மள மாதிரி இழிச்சு வாயிருக்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களை எல்லாம் வரிசை அடிக்கிறதா? சரி இதை நீயே வச்சுக்க, ஜாஸ்தி சம்பாதிக்கும் போது கொண்டு வந்து கொடு. என்ன பாரு, இதையும் வச்சுக்க. குடும்ப கஷ்டம் தாங்க முடியலன்னு வையே, இதுலயே தொங்கிரு. ஐயோ பாவண்டி, நல்ல மனுஷன் கிட்ட போய் தகராறு பண்ணிட்டோம். என்னமா
இப்ப கடன் தள்ளாடு. ஏமா இத சொல்றதுக்காகவே எவ்வளவு தூரம் வந்தே? அம்மா எனக்கு இருக்கிறது ஒரே